الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه அன்புள்ள நேயர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் தயவு செய்து இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாதீங்க முக்கியமானவரை அல்லது பொறுப்பு வாய்ந்தவரை தவிர அந்த விடயம் வேறு யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எண்ணி அந்த முக்கியஸ்தரிடம் சொல்லப்போனால் சொல்ல போய் வசமாக மாற்றியவர் பலர் உண்டு சரி சரி என்று கேட்டுவிட்டு அவர் இன்னொருவரிடம் சென்று சொல்லிவிட்டு இதே விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாதீங்க என்று அவருக்கு சொல்லிவிடுவார் இப்படி இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிவிடாதீங்க சொல்லிவிடாதீங்க என்று சொல்லி சொல்லியே 400 பேருக்கு போய்விட்டது இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்னா நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் அமானிதம்தான் தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை காப்பாற்றவன் ஈமான் இல்லாதவன் தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை காப்பாற்றாதவன் ஈமான் இல்லாதவன் தான் பெற்ற வாக்குறுதியை காப்பாற்றுவன் இஸ்லாத்தை புறக்கணித்தவன் என்று எங்கள் தலைவர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணியுள்ளார்கள் என கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் இதுவற்றி இன்னும் அழகாக விரிவாக சிறப்பாக பேச இதோ ஜாமியா நலீமியாவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷேக் எஸ்.எச்.எம். ஃபலீல் அவர்கள் இப்போது கலையகத்தில் பக்கத்தில் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد பெருமதிப்பிற்கும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கடந்த மாதம் நாம் இந்த மஜ்லிஸ் ஷூரா நிகழ்ச்சியிலே பொறுப்புகள் பதவிகள் என்பன அமானத்துக்கள் என்ற தலைப்பில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இன்று அதனுடைய தொடராகவே மிக முக்கியமான அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அமானத் என்ற அந்த பதத்தை நாங்கள் எப்படி மொழிபெயர்த்தோம் என்று நீங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே விளங்கியிருப்பீர்கள் அந்த அமானத் என்றால் அல்லாஹு தஆலாவால் ஒரு மனிதனுக்கு தரப்பட்டிருக்கின்ற நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் அனைத்தையும் அது குறிக்கும் அல்லாஹு தஆலா மனிதனை நம்பி இவன் இந்த காரியத்தை சரிவர உரிய முறையில் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று நம்பி ஒப்படைத்திருக்கின்ற அனைத்துக்கும் நாங்கள் அமானத் என்றுதான் சொல்வோம் அது அல்லாஹு தஆலாவால் நேரடியாக ஒப்படைக்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது அவனுடைய அடியார்களுக்கு பரஸ்பரம் ஒப்படைத்துக் கொள்கின்ற பொறுப்புகளாக இருக்கலாம் எல்லாமே அமானத்துக்கள் தான் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு அமானத்துக்களை அவற்றுக்கே உரியவர்களிடத்திலே ஒப்படைக்கும்படிதான் கட்டளையிடுகின்றான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் எனவே இந்த அமானத்துக்கள் என்ற பகுதியில் ஒரு பகுதிதான் இந்த நம்பிக்கை நாணயம் நேர்மை என்பதாகும் குர்ஆனிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலும் பல இடங்களிலே இந்த நம்பிக்கை நாணயம் நேர்மை பற்றி பல இடங்களிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எந்த அளவு தூரம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்லாத்தின் அடிப்படையான அம்சங்களிலே ஒன்றாகவும் இந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது என்பது பெரும்பாவங்களில் ஒன்றாகவும் இந்த நம்பிக்கைக்கு துரோகம் ஆக நடப்பது ஈமானை அடிப்படையில் பழுதுபடுத்துகின்ற அம்சமாகவும் காட்டப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் இது விடயமாக அதிகமான அக்கறை கரிசனை காட்ட வேண்டும் எங்களிடத்திலே எவ்வளவுதான் ஈமான் இருப்பதாக நாங்கள் வாதிட்டுக் கொண்டாலும் அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்துவதற்கு எவ்வளவுதான் அதிகமாக இபாதத்துக்களிலே ஈடுபட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்க பண்பாடுகள் விழுமியங்கள் இல்லாத போது குறிப்பாக விழுமியங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற நம்பிக்கை நாணயம் என்பது இல்லாத போது நிச்சயமாக எமது ஈமான் பாதிக்கப்படும் எமது தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படும் குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை எமது உலகத்தில் இருக்கின்ற ஏனைய சமூகங்களோடு உள்ள வாழ்க்கை என்றெல்லாம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் எனவே இந்த நம்பிக்கை நாணயம் நேர்மை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது நாங்கள் வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலாவோடும் சக மனிதர்களோடும் பல உடன்படிக்கைகளை செய்திருக்கிறோம் பல வாக்குறுதிகளை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம்
உறுதிமொழிகள், சத்தியங்கள் என்றெல்லாம் அவற்றை நாங்கள் அழைக்கலாம். குர்ஆனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட சொற்களால் இந்த நம்பிக்கை நாணயம் என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றான். என்றெல்லாம் பல்வேறுபட்ட சொற்களால் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனியான கருத்துக்களும் இருக்கின்றன. இந்த நம்பிக்கை நாணயம் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. உலகமே இயங்குவது நம்பிக்கையிலும் நாணயத்திலும் தான். உலக வாழ்க்கையின் சக்கரமாக இருப்பது நம்பிக்கையும் நாணயமும். எப்போது அந்த சக்கரம் இயங்காமல் தடைப்படுகிறதோ அந்த நேரம் மறுமை நாள் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதா குய்யத்தில் அமானா, எப்போது நம்பிக்கை நாணயம் என்பது வீணடிக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். எனவே வாழ்க்கை ஓடுவதே நம்பிக்கையில் தான். நாங்கள் ஒரு மனிதனை நம்புகிறோம், அவன் பேசுகின்ற வார்த்தையை நம்புகின்றோம், அவனோடு உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அவனை நம்புகின்றோம், அவன் துரோகம் செய்கின்ற பொழுது, ஏமாற்றுகின்ற பொழுது, காலை வாடி விடுகின்ற பொழுது, இரண்டகம் செய்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய மனது எவ்வளவு பாதிக்கப்படுகிறது, நாம் எவ்வளவு கவலைப்படுகின்றோம். வாழ்க்கை என்பது ஒரு இலக்கற்றதாக மாறிவிடுகிறது. சமூகங்களுக்கு இடையிலான உறவுகள் பாதிக்கப்படுகின்றன. நம்பிக்கைக்கு துரோகம் அளிக்கப்படுகின்ற பொழுது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நம்பிக்கை நாணயம் என்பவை சாதாரண விஷயங்கள் அல்ல, இஸ்லாத்தின் அடிப்படையான அம்சங்கள். நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு உடன்படிக்கை ஒன்றை கொடுத்துவிட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள உடன்படிக்கைகளை, வாக்குறுதிகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் முதலில் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடைப்பட்ட உறவிலான உடன்படிக்கையை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அலம் ஆஹது இலைக்கும் யா பனி ஆதம் அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், அல்லாஹு தஆலா எங்களை எல்லாம் ஆலமுல் அர்வாஹினை படைத்து விட்டு எங்களை எல்லாம் அந்த மனுஷருடைய மைதானத்தில் நிறுத்தி விட்டு சொல்கின்றான், நீங்கள் ஷைத்தானை வணங்கக்கூடாது, என்னை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒரு வாக்குறுதியாக அவனுக்கு அதனை கொடுத்து விட்டு தான் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே அல்லாஹ்வோடு உடன்படிக்கையை செய்திருக்கிறோம். என்னோடு செய்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் உங்களோடு செய்திருக்கின்ற உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்கின்றான். உலகத்துக்கு வந்து அல்லாவை மாத்திரமே வணங்குவோம், அவனுக்கு மட்டுமே இபாதத்து செய்வோம், அவனுடைய கட்டளைகளை மாத்திரமே நாங்கள் பின்பற்றுவோம், அவன் சொல்லியிருக்கின்ற தடை உத்தரவுகளை நாங்கள் மீறாமல் இருப்போம் என்றெல்லாம் அந்த உடன்படிக்கையை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை நம்பி தந்திருக்கிறான். இன்ன அரபுனல் அமானத்து, அந்த அமானத்தை உங்களுக்கு நாங்கள் காட்டினோம், எடுத்து காட்டினோம். ஹமலஹல் இன்சான், மனிதன் அதனை சுமந்து கொண்டான் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாவோடு நாங்கள் உடன்படிக்கையை செய்திருக்கின்றோம். அதே போன்று எமது அன்றாட வாழ்க்கையில் இந்த அல்லாவிடமிருந்து பெற்றிருக்கின்ற இந்த உடன்படிக்கையின் வேறு சில வடிவங்களை சக மனிதர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், நான் ஒரு வியாபார தளத்துக்கு செல்கின்றேன். அங்கு சென்று நான் அங்கிருக்கின்ற வியாபாரியோடு ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பொருளை எடுக்கப் போயிருக்கிறேன். இப்போது நாங்கள் இரண்டு பேரும் ஒரு வியாபார ஒப்பந்தம் ஒன்றை செய்கின்றோம், உடன்படிக்கை ஒன்றை செய்கின்றோம். அந்த வியாபாரி தருகின்ற அந்த பொருள் நல்லது, சிறந்தது, காலாவதியாகாதது, அது பாவிக்க முடியுமானது, குறைகள் எதுவும் மற்றது என்று நம்பித்தான் நான் அந்த பொருளை எடுக்கின்றேன். அதற்கு பகரமாக அந்த காசை கொடுக்கின்றேன். இந்த நேரத்தில் அந்த வியாபாரிக்கும் எனக்கும் இடையில் எழுத்தில் இல்லாவிட்டாலும் வாயளவில் ஓர் உடன்பாடு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் அந்த வியாபாரி எனக்கு துரோகம் செய்வாராக இருந்தால், உதாரணமாக இலங்கையில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள் என்று அங்கு ஒரு லேபிளை அடித்து எனக்கு விற்பாராக இருந்தால் அது எவ்வளவு பெரிய துரோகம், சாதாரணமான ஒரு துரோகம். நான் அவரை நம்புகிறேன், அவர் ஒரு முஸ்லீம் அல்லது முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருக்கலாம். நம்பிக்கைக்கு துரோகம் அளிக்கப்படுகிறது. நான் ஒரு வானொலி பெட்டியை எடுத்துக்கொண்டு திருத்துவதற்காக வேண்டிய திருத்துவர் இடத்திலே செல்லுகின்றேன். உண்மையில் அங்கு இருக்கின்ற கோளாறு மிகவும் சிறிய ஒரு கோளாறு, ஆனால் உதாரணமாக வைத்துக் கொள்வோம். அவர் சொல்லுகிறார், இதற்குள் இருக்கின்ற ஒரு பெரிய கருவி உடைந்திருக்கிறது, எனவே 2500 ரூபாய் தேவைப்படுகிறது, அதனை பொருத்தி தர வேண்டும் என்று பொய்யாக சொல்லுகிறார் என்று வைத்துக் கொண்டால் நீங்கள் அவரை நம்புகிறீர்கள். இவ்வளவு பெரிய துரோகம். உண்மையிலே அது நிரூபிக்கப்பட்டால் உங்களுடைய மனது எவ்வளவு கவலைப்படும். எனவே வாழ்க்கை என்பது நம்பிக்கையில் தான் ஓடுகிறது, வாழ்க்கை என்பது நாணயத்தில் தான் ஓடுகிறது. கணவனை மனைவி நம்புகிறாள், மனைவியை கணவன் நம்புகிறான், ஆசிரியரை மாணவன் நம்புகிறான். அவர் கற்பிக்கின்ற விடயங்கள் அனைத்தும் சரியாகத்தான் இருக்கும். அவர் ஆய்வு செய்துவிட்டு தான் கற்பிக்கின்றார். அவர் கூறுகின்ற ஹதீஸ்கள், அவர் சொல்லுகின்ற விளக்கங்கள் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான்
அந்த மாணவன் அவரிடத்திலே கல்வி கற்கிறான். ஒரு ஆசிரியரிடத்திலே சென்று ஒரு மாணவனை ஒரு தகப்பன் ஒப்படைக்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் தனது பொறுப்புகளை மிகச் சரியாக நிறைவேற்றி இந்த மாணவனை ஒரு மனித புனிதனாக உருவாக்கித் தருவார் என்ற நம்பிக்கையில் ஒப்படைக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையின் மீது மண் வீசப்படுகின்ற பொழுது அது எவ்வளவு பாரதூரமான ஒரு ஒரு விளைவை கொண்டு வரும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். உண்மையில் இந்த நம்பிக்கை நாணயம் என்ற விஷயம். நான் ஒரு மனிதனை நம்புகின்றேன், அந்த மனிதன் எனக்கு எனக்கு தர வேண்டிய கடமையை சரியாக தர வேண்டும் என்று நம்புகின்றேன் என்று இருக்கின்ற பொழுது அவன் துரோகம் செய்கின்ற பொழுது எனது மனது பாதிக்கப்படுகிறது. பாருங்கள் எந்த அளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்பிக்கை நாணயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று. உதாரணமாக இங்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்றும் நாங்கள் இரண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்போது அவர் எனக்கு அப்பால் இருக்கின்ற மனிதர் என்னோடு சில தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், நான் நம்புகின்றேன் அவரை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பேச்சிலே இரண்டாம் தரப்பில் இருப்பவர் அவராக இருக்கலாம் இவராக இருக்கலாம், இரண்டு பேருடைய பேச்சும் நம்பிக்கை நாணயமாக இருக்க வேண்டும். கபுரத் கியானதன் அன் துஹத்திஸ அகாக ஹதீதன் ஹுவ லக பிஹி முஸத்திக்கும் வ அன்த லஹு பிஹி காதிப். மிகப்பெரிய ஏமாற்று என்னவென்றால், மிகப்பெரிய துரோகம் என்னவென்றால், நீ உனது சகோதரனோடு பேசிக் கொண்டிருக்கிறாய், இப்போது அந்த சகோதரன் உன்னை நம்புகிறான், நீ சொல்லுவதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறான், ஆனால் நீ அவனுக்கு கொடுக்கின்ற தகவல்கள் பிழையானவை, தவறான தகவல்களை கொடுக்கிறாய், பொய்யான தகவல்களை கொடுக்கிறாய் என்றால் இப்போது அதுதான் கபூரத் கியானத்தன், மிகப்பெரிய துரோகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் இன்னொருவரை நம்புகிறார். இப்போது தகவல் பரிமாற்றம் பற்றி நாங்கள் எவ்வளவு பேசுகின்றோம், மீடியா ஒழுக்கங்களை பற்றி எவ்வளவு நாங்கள் பேசுகின்றோம், மீடியாக்கள் என்பவை சொல்லுகின்ற தகவல் அனைத்தும் துல்லியமானவையாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும், பக்கச்சார்பையற்றவையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துத்தான் நாம் தொலைக்காட்சிக்கு முன்னால் வானொலிக்கு முன்னால் உட்கார்ந்து மிகவும் ஆர்வத்தோடு நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஆய்வு செய்து பார்த்துத்தான் சொல்லுவார்கள், அவர்களால் முடிந்த அளவு அவற்றை தேடி இருப்பார்கள், அவற்றிலே பக்க சார்ந்து இருக்காது என்று நம்பித்தானே நாங்கள் மீடியாக்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறோம். மீடியாக்காரருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு, இருவர் உரையாடுகின்ற பொழுது மாத்திரமல்ல அது ஒரு பெரிய களத்திலிருந்தும் பார்க்கப்படலாம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பேசுகின்ற நேரத்தின் உண்மையை மாத்திரம்தான் பேச வேண்டும், இல்லாவிட்டால் அது துரோகம், மிகப்பெரிய துரோகம், சாதாரண துரோகம் அல்ல. இரண்டாவது அவர்கள் சொன்னார்கள், மஜ்லிஸ்களிலே அமர்ந்திருக்கின்றோம், இப்போது மஜ்லிஸிலே 10 பேர் மாத்திரம்தான் இருக்கின்றோம், இங்கு நல்ல தகவல்கள், பொல்லாத தகவல்கள், மிக முக்கியமான தகவல்கள், சிறிய தகவல்கள், பெரிய தகவல், பலரோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் பேசப்படும். அந்த நேரத்தில் அந்த 10 பேருடைய அனுமதி இல்லாமல் அங்கு பேசப்பட்ட எந்த ஒரு முக்கியமான தகவல், சின்ன தகவல், பெரிய தகவலையும் நாங்கள் வெளியே விடக்கூடாது, விட்டால் நாங்கள் அந்த மஜ்லிஸுக்கு துரோகம் செய்கின்றோம். ஏற்கனவே சொல்லப்பட்டது, இரண்டு பேருக்கிடையிலான உரையாடலின் பொழுது பரிமாறப்பட்ட தகவல்களை ஒருவருக்கு சொல்லுகின்ற பொழுது அங்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், நாணயம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது பெரிய பாதகங்களை உண்டு பண்ணும் என்று சொன்னோமே, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஜாலிஸுல் அமானா, மஜ்லிஸுகள் அமானத்துக்குரிய இடங்கள் என்று சொன்னார்கள். மஜ்லிஸுகளில் பேசப்படுகின்ற எந்த ஒரு தகவலும் அங்கிருக்கின்ற சகலருடைய அனுமதியின் பெறப்பட்ட பின்னரே வெளிப்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அது துரோகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மஜாலிசு பில் அமானா, நிச்சயமாக மஜ்லிஸுகள் என்பன அமானத்துக்களாக இருக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல தொடர்ந்தும் சொல்கிறார்கள், ஆனால் மஜ்லிஸிலே பேசப்படுகின்ற விடயங்களிலே பின்வரும் 3 விடயங்கள் பேசப்பட்டிருந்தால் அவற்றை வெளியே சொல்வதிலே தவறு கிடையாது. அல் மஜாலிசு பில் அமானா இல்லா சலாஸ், சஃக்கு தமின் ஹராம், ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்று அங்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் என்றால் அந்த ரகசியத்தை போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வரஜின் ஹராம் அல்லது அங்கு விபச்சாரம் ஒன்று செய்யப்பட வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனை நாங்கள் பேண வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒருவனுடைய சொத்தை திருட வேண்டும், களவெடுக்க வேண்டும் என்று அங்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ரகசியத்தை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. எனவே கற்போது தொடர்பானது, பணத்தை சூறையாடுவதோடு தொடர்பானது, உயிர்களை கொலை செய்வதோடு தொடர்பானது. ஏன் இந்த 3 உதாரணத்தையும் சொன்னார்கள்? உண்மையில் அசத்தியத்துக்கு ஒரு முஸ்லீம் துணை செய்ய மாட்டான், ஆனால் அங்கு பேசப்படுகின்ற விஷயங்கள் பொதுவான விஷயங்களாக இருக்கலாம், அந்த மஜ்லிஸோடு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் கட்டாயமாக மஜ்லிஸோடு மட்டும்தான் அதனை வைத்துக் கொள்ள வேண்டும், வெளியே சொல்லுவது என்பது
கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு துரோகம் செய்வதாகும். எனவே மஜாலிஸ் பின் அமானா, மஜிலிசுகள் அனைத்தும் அமானத்துக்குரியவை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை பாருங்கள். இது எந்த அளவு தூரம் பாரதூரமானது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு கணவன் தனது மனைவியோடு உறவு கொள்ளுகிறான் என்று வைத்துக் கொண்டால், அந்த உறவோடு தொடர்பான தாம்பத்திய ரகசியங்களை கூட வெளியே சொல்வது, அது இரண்டு பேரும் வெளியே பகிர்வது, ஒரு ஆணோடு பகிர்ந்து கொள்கிறான் என்றால், ஒரு பெண்ணோடு பகிர்ந்து கொள்கிறான் என்றால், நிச்சயமாக அது துரோகம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கின்ற ஹதீஸ், இன்ன மின் அஃஸமில் அமானத்தி இந்தல்லாஹி யௌமல் கியாமா, நிச்சயமாக மிகப்பெரிய அமானத் என்ன தெரியுமா, மறுமை நாளை பொறுத்தவரையிலே, அர் ரஜுலு யுஃலி இலா இம்ரஅத்திஹி வதுஃலி இலைஹி தும்ம யன்ஷுரு ஸிர்ரஹா, ஒரு கணவன் தனது மனைவியோடு உறவு கொள்கின்றான், தாம்பத்திய உறவை கொள்கின்றான், கணவன் மனைவியோடு, மனைவி கணவரோடு அந்த உறவு நடக்கிறது என்று வைத்துக் கொண்டால், அங்கு அந்த ரகசியத்தை அவன் வெளிப்படுத்துவானாக இருந்தால் அவன் செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக அது இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகாக இந்த தீனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு பேருக்கிடையில் பரிமாறப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், இரண்டு பேருக்கிடையிலான நடத்தையாக இருக்கலாம், அவை மாத்திரம் அவர்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று குடும்பத்தை பொறுத்தவரையிலே குடும்பத்தின் விவகாரங்கள் ஏனைய குடும்ப உறுப்பினர்களாக வெளியே சொல்லப்படும் போது நிச்சயமாக அது பாரதூரமான விளைவுகளை உண்டு பண்ணும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அங்கு ஆலோசனை கேட்பதற்காக வேண்டி ஒருவரை நாங்கள் அணுகுவதாக இருந்தால், ஆலோசனை கேட்கப்பட்டவர் மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதனை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல் முஸ்தஷாரு முஉத்தமன், ஆலோசனை கேட்கப்படுபவர் நம்பிக்கை நாணயமானவராக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் வந்து என்னுடைய ஒரு குடும்ப விவகாரம் ஒன்றை சகோதர ஹனீஃபா அவர்களிடத்தில் நான் கேட்கின்றேன். நீங்கள் ஆலோசனையாக கேட்டு, நான் மிகவும் கவலையோடு இருக்கின்றேன், மிகவும் அவஸ்தையோடு இருக்கின்றேன். குடும்ப விவகாரம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலாக இருக்கலாம், அல்லது காணி பிரச்சனையாக இருக்கலாம். நான் இப்போது நீங்கள் ஆலோசனையை சொல்வீர்கள் என்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் வந்து உங்களிடத்திலே கேட்கின்றேன். நீங்கள் அந்த தகவலை மிக கவனமாக இன்னும் பலருக்கோ ஒரு சிலருக்கோ சொல்லிவிடுகிறீர்கள் என்றால் அது என்ன விளைவுகளை உண்டு பண்ணும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக. அதே போல அவர்களே சிலர் திருவி திருவி கேட்டிருந்தார்களே, நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லக்கூடாது. அவர்கள் அதனை கேட்கின்ற நோக்கம் பிழையானது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவன் ஒரு தகவலை கொண்டு வருகின்ற பொழுது அந்த தகவலை சொல்லுகின்றவன் எப்படியானவன் என்று பார்த்துத்தான் அந்த தகவலை அங்கீகரிக்க வேண்டும். இங்கும் வினபின், உங்களுக்கு மத்தியில் ஒருவன் ஒரு பாவி ஒரு தகவலை கொண்டு வருகிறான் என்றால், பாவி என்றாலையா, அவன் நம்பிக்கை நாணயம் இல்லாதவன், அவன் நகர்த்துகின்ற தகவல்கள் அனைத்தும் பிழையான அடிப்படைகளில் பெறப்பட்ட தகவல்கள், அல்லது பக்கசார்பாக பெறப்பட்ட தகவல்கள், அல்லது அவனுடைய மனதிலே இருக்கின்ற சில வகையான வஞ்சகமான எண்ணங்களின் ஊடாக பெறப்பட்ட தகவல்களாக இருக்கலாம். எனவே தகவல்களை பரிமாறுகின்ற பொழுது கூட நம்பிக்கை நாணயம் தேவை. எனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு தகவலை வைத்துக் கொண்டு அதற்கு கையையும் காலையையும் வைத்து அதற்கு சோதனைகளை போட்டு நான் நகர்த்துவேனாக இருந்தால், நான் தகவலை நகர்த்தியதிலே பெரும் துரோகம் செய்துவிட்டேன். குறிப்பாக அந்த மனிதன் பாதிக்கப்படுவான், என்னிடம் இருந்த தகவல்களை கேட்கின்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள், இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். சமுதாயம் சீர்குலைந்தவர்கள் நிச்சயமாக. எனவே பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்பிக்கை நாணயம் என்ற விஷயத்தை எவ்வளவு தூரம் கவனமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று. எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம் அல்லாதவர்களோடு நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கின்றோம், உடன்படிக்கைகளை பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம், உடன்படிக்கை செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் அந்த உடன்படிக்கையை கவனமாக பேணித்தான் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய துரோகமாக முடியும். முஸ்லிம் அல்லாதவர் தானே, காவிர தானே, எனவே அவரை ஏமாற்றலாம், அவருக்கு துரோகம் செய்யலாம், அவருக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை மீறலாம் என்று இஸ்லாத்தில் எங்குமே சொல்லப்பட்டது கிடையாது. அதற்கு மாற்றமாக நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம், குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருமுறை மிகவும் அதாவது நான் படித்த சம்பவங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்திலே நடந்த சம்பவம். அங்கு பாரசீக படையிலே இருந்த மிக முக்கியமான ஒரு தளபதி ஹுர்முசான் என்பவர், ஹுர்முசானை அவர் இஸ்லாத்துக்கு எதிராக போராடி அதிகமான முஸ்லிம்களை கொன்று இஸ்லாமிய சேனைக்கு சேதங்களை விளைவித்து ஒருவர் இப்போது கைதியாக பிடிபட்டு முஸ்லிம் சேனை இடத்தில் வருகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். இப்போது அவர் செய்த அந்த குற்றத்திற்காக வேண்டி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் இந்த சம்பவத்தை. இப்போது அவன் சொல்லுகின்றான், உமரே,
எனக்கு சற்று தாகமாக இருக்கிறது, நான் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று அவன் கேட்கின்றான். இப்போது உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நீர் தண்ணீர் அருந்தும் வரைக்கும் உன்னை நான் கொலை செய்ய மாட்டேன் என்று. இவன் இப்போது கையிலே எடுத்த கூலையை வைத்துக் கொண்டு தண்ணீரை குடிக்க மாட்டேன் என்று நிற்கின்றான். ஏன் தண்ணீர் அருந்தும் வரைக்கும் உண்மை கொலை செய்ய மாட்டேன், அவன் கடைசி வரையும் குடிக்கவும் இல்லை, இவர்கள் கொலை செய்யவும் இல்லை, நான் இந்த மனிதனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார்கள், கடைசி வரையும் அவன் கொலை குற்றத்துக்கு ஆளாகவில்லை, இஸ்லாத்தை அவன் தழுவுகின்றான். சுப்ஹானல்லாஹ், இதுதான் இஸ்லாத்தின் நீதி கோட்பாடு. அவன் சொல்லுகின்றான், இதுதான் இஸ்லாத்தின் நீதி என்றால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று. இதுதான் எமது முன்னோர்கள் எங்களுக்கு காட்டிய வரலாறு. இவ்வளவு அந்த வார்த்தையை கவனித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள், அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை பேணியிருக்கிறார்கள். இப்போது எமது வியாபார உடன்படிக்கைகளிலே நாம் இவ்வளவு திருகிதாரங்களை செய்கின்றோம். நீங்கள் என்னிடத்திலே கொண்டு வந்து ஒரு காசோலையை தருகின்றீர்கள், 28ஆம் தேதி இந்த காசோலைக்கு நான் பணம் போடுவேன் வங்கியிலே என்று. நான் 28ஆம் தேதி சென்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கணக்கிலே பணம் இல்லை என்றால் நான் எவ்வளவு துரோகம் செய்தவனாக கருதப்படுவேன். இன்று மிகவும் கசப்பான உண்மை, முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே வியாபார கொடுக்கல் வாங்கலிலே, குறிப்பாக இந்த பண பரிமாற்றத்திலே, இந்த வங்கிகளோடு உள்ள தொடர்புகளிலே, நான் நினைக்கின்ற இந்த இடத்திலே வார்த்தைகளால் அதனை சொல்ல முடியாது. முஸ்லிம் சமுதாயம் நம்பிக்கை நாணயமான சமுதாயம், வார்த்தையை காப்பாற்றும், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் என்று பெயர் பெற்ற சமுதாயம். எங்களுடைய வரலாறு, ஏன் உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி அவ்வளவு தூரம் நியாயம் என்று சொல்கின்றோம், இது போன்ற நடத்தைகளின் காரணமாகத்தான். ஒரு நாளும் வாக்குறுதியை பேணவில்லை. இதனை நாங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ஒரு நாளும் வாக்குறுதியை மீறவில்லை, நிச்சயம் வாக்குறுதியை மீறவில்லை, நிச்சயமாக அதனை பேணி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ரலி அல்லாஹு தஆலாவும் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம், எனக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் முஸ்லிம் அல்லாதவர்கள் பற்றி நான் எச்சரிக்கின்றேன், அவர்களோடு செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளை அவர்கள் பேண வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றேன். ஊசியல் ஹலீஃபத்த மின் பாதி, நிச்சயமாக அன் யுவஃஃபிய லஹும் பிஅஹதிஹிம் வ அன் யுகாதில மின் வராஇஹிம் வ அல்லா யுகல்லஃபு ஃபௌக தாகத்திஹிம். சுப்ஹானல்லாஹ், ஸஹீஹ் புகாரியிலே வருகின்ற இந்த கருத்தை நீங்கள் பாருங்கள். அவர்கள் ஸகாத்துடைய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், தனக்கு பின்னால் வருகின்ற ஹலீஃபாவுக்கு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ எமது இஸ்லாமிய அரசிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் பிரஜைகளாக இருக்கிறார்கள், அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷரிக்குகள் எல்லோரும் இப்போது பிரஜைகளாக இருக்கிறார்கள். ஜிம்மத் என்ற உடன்பாட்டை எங்களோடு செய்திருக்கிறார்கள், சிறுபான்மையினருக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற உரிமையை பாருங்கள் செய்திருக்கிறார்கள். எனவே எனக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபா எமது முஸ்லிம் அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற சிறுபான்மையினருக்குரிய உரிமைகள் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றேன். காரணம், அவர்கள் பிரஜைகளாக இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய ரசூலுடைய அனுமதியின் பேரில் தான் அவர்கள் பிரஜைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு அருளிமானம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள், அந்த உடன்படிக்கையை நாங்கள் கவனமாக அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாவுக்கு நான் உபதேசிக்கின்றேன். மாத்திரமல்ல, எமது நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறுபான்மை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிராக, நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், எமது நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிராக யாராவது வெளிநாட்டிலிருந்து ஒரு படையெடுப்பை செய்வார்களாக இருந்தால், சுப்ஹானல்லாஹ் பாருங்கள், நாம் இந்த முஸ்லிம் அல்லாதவர்களை பாதுகாப்பதற்கு எமது படைகளை தயாரித்து அனுப்ப வேண்டும். நாம் அந்த பொது எதிரிக்கு எதிராக போராடுவதற்கு எமது முஸ்லிம் சேனை அனுப்பப்பட வேண்டும். وَأَنْ يُقَاتَلَ مِنْ وَرَائِهِمْ وَأَلَّا يُكَلَّفُوا فَوْقَ طَاقَتِهِمْ. பாருங்கள், இஸ்லாத்தினுடைய அழகை பாருங்கள். எமது அரசாங்கத்தின் கீழ், முஸ்லிம் அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற சிறுபான்மையினர், அவர்கள் உங்களை நம்பித்தானே சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஜிம்மத் எனப்படக்கூடிய ஒரு உடன்படிக்கை அவர்களோடு செய்திருக்கோம், அதனை பேண வேண்டும். பாருங்கள், எமது, அதாவது உதாரணம் வைத்து, ஒரு யூதர் இருக்கிறார், மதீனாவை பொறுத்தவரை யூதர் இருக்கிறார், அந்த யூதரை தாக்குவதற்கு குறைசியர்கள் மக்காவில் இருந்து வருகிறார்கள் வைத்துக் கொண்டால், அந்த குறைசியர்களுக்கு எதிராக போராடுவதற்கு நாங்கள் படையை அனுப்ப வேண்டும். அனுப்பி முஸ்லிம்களில் யாராவது ஒரு ஆள் கொல்லப்பட்டார், அவர் ஷஹீத், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம், அவர் இஸ்லாமிய சேனையின் தளபதி, ஒரு வீரராக இருக்கின்ற அதே நேரத்தில் உடன்படிக்கை செய்திருக்கின்ற சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக அவனை போராடி இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும்
புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். எனவே முஸ்லிம் அல்லாதவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கூட முஸ்லிம்கள் பேணியிருக்கிறார்கள். ஐடி கம்ப்யூட்டர் துறையில் ISO 9001:2008 தர சான்றிதழ் வென்ற டர்ன்கி ஐடி ட்ரெயினிங். டோயில் ஏஎல் முடித்த மாணவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பட்டப்படிப்புக்கான ஆரம்ப பயிற்சியையும் நெட்வொர்க் சிஸ்கோ மைக்ரோசாப்ட் பாடநெறிகளுக்கான சர்வதேச தர சான்றிதழையும் வழங்கும் டர்ன்கி ஐடி ட்ரெயினிங் இலங்கையில் மைக்ரோசாப்ட் பயிற்சி நடத்துவதற்கான அங்கீகாரம் பெற்ற நிறுவனமுமாகும். டர்ன்கி ஐடி ட்ரெயினிங் 562-15B வக்கத்திலே ரோடு கொழும்பு 3 கிளை 504-1 பேராதனை வீதி கண்டி ஹாட்லைன் 2581581 வெப் www.turnkey.lk. ஆம், இன்றைய நம்பிக்கை நாணயம் தொடர்பாக ஒரு இஸ்லாமிய பார்வையும் இன்றைய சமூகத்துக்கான அதன் கடப்பாடுகளும் என்ற தலைப்பிலே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஜாமியா நலிமியாவின் சிஸ்டர் பிரிகடியர் ஷேக் SHM.Faleel அவர்கள் இப்போது கலையரசில் இருந்து கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே விசுவாசிகளை, நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்துவிடாதீர்கள். தவிர நீங்கள் செய்வது அக்கிரமம் என்று அறிந்து கொண்டே உங்களிடமுள்ள அமானித பொருட்களிலும் மோசம் செய்துவிடாதீர்கள். அன்றி உங்களுடைய பொருட்களிலும் உங்களுடைய சந்ததிகளிலும் உங்களுக்கு பெரும் சோதனைகள் இருக்கின்றன என்பதையும், நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில்தான் உங்களுக்கு மகத்தான வெகுமதி உண்டு என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்குர்ஆன் 8:27-28 ஆகிய வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இதை பற்றி ஷேக் ஃபாலில் அவர்கள், நாம் கொடுத்த வாக்குறுதிகளை கவனமாக பேணுவது ஒரு முஸ்லிம்களுடைய அடிப்படையான பண்பு. நாங்கள் ஏற்கனவே உமர் ரபி அல்லாஹு தாலாவுடைய சம்பவத்தை பார்த்தோம். அதே நேரம் அவர்கள் கடைசி கட்டத்திலே தனக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாவுக்கு செய்த உபதேசத்தை நாங்கள் பார்த்தோம். இப்போது இன்னொரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு உதாரணத்துக்கு எடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திற்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு சாஹிபு ஸிர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தரங்க காரியதர்கள் நாங்கள் சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவர் தன்னுடைய தகப்பனோடு அதாவது மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து பத்ரகாலத்தை நோக்கி போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போது மக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஹுதைஃபத் இப்னுல் யமானையும் அவருடைய தகப்பனையும் குறைசி காவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? நாங்கள் மதீனாவுக்கு போகின்றோம், போக விடமாட்டோம். காரணம், அங்கே இருக்கின்ற உங்களுடைய பெரியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள், அவர் எங்களுக்கு எதிராக இப்போது படைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார், நீங்கள் போனால் அவர்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ண பார்ப்பீர்கள், எனவே விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள். விடுவதாக இருந்தால் ஒரு வாக்குறுதியை தர வேண்டும். என்ன வாக்குறுதி? நீங்கள் சென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடும் அவரோடு இருக்கின்றவர்களோடும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக பத்ருக்கு வரக்கூடாது. தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த விடயம். இப்போது அந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டுத்தான் எப்படியாவது வர வேண்டுமே. அவர்கள் இரண்டு பேரும் மதீனாவை நோக்கி வருகிறார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டு பேருக்கும் பத்ருக்கு போவதற்கு விருப்பம் இருக்கிறது. நடந்ததை சொல்லுகிறார்கள். யார் சொல்லலாம் பத்ருக்கு போவதற்கு விருப்பமாக இருக்கிறது? காவிரர்களுக்கு நாங்கள் இப்படி ஒரு உடன்படிக்கையை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோமே, இப்போது என்ன செய்வது என்று அவர்கள் கேட்கிறார்கள். மறைமுகமாக அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், காவிரர்களுக்கு தானே உடன்படிக்கையை நாங்கள் செய்து வந்திருக்கிறோம், நாங்கள் மீறலாம் தானே என்று சொல்லுவது போன்ற ஒரு பாணியிலே கேட்கிறார்கள். என்ன பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள்? காவிரர்கள் தானே, முடிப்போமே என்று சொல்லியிருப்பார்களா? நிச்சயமாக சொல்லவில்லை. நாங்கள் அவர்களுக்கு செய்திருக்கின்ற உடன்படிக்கையை நாங்கள் பரிபூர்ணமாக பின்பற்றுவோம், அல்லாஹ்விலே தவக்கல் வைப்போம் என்று சொன்னார்கள். ரபி அல்லாஹு தாலாஹு அவர்கள் பத்ரிலே கலந்து கொள்ளவில்லை. சுப்ஹானல்லாஹ். இதுதான் எமது வரலாறு. கொடுத்த வாக்குறுதியை உயிர் போனாலும் பாதுகாக்க வேண்டும். பத்ருக்கு ஆட்கள் போகாது. 313 சஹாபாக்கள் தான் அங்கே செல்கிறார்கள். காவிர்களுடைய தரப்பிலே 1000 பேர். இந்த இரண்டு பேரையும் இழப்பது என்பது எவ்வளவு ஆசை ஆர்வம் உள்ள இரண்டு சஹாபாக்கள், இழப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃபி பிவஅதிஹிம், அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை நாங்கள் பின்பற்றுவோம், அப்படியே நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே கோஷம் அல்ல, அது வெறுமனே இபாதத்துக்கள் மாத்திரமல்ல, வெறுமனே நம்பிக்கை கோட்பாடுகள் மாத்திரமல்ல, அது நம்பிக்கை கோட்பாட்டோடு சேர்த்து ஒழுக்க விழுமியங்கள், நம்பிக்கை நாணயம், உயிர் போனாலும் ரத்தத்தை கொடுத்தாலாவது வாக்குறுதியை பாதுகாக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கருத்து. பரீட்சை திணைக்களம்
ஒரு மனிதனிடத்திலே ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறது. ஒரு 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 குறிப்பிட்ட பரீட்சைக்கு நீ ஒரு ஒரு பரீட்சையின் அதாவது பேப்பரை நீ செட் பண்ணி தர வேண்டும், நீ தயாரித்து தர வேண்டும் என்று. இப்போது அந்த மனிதனை நம்பித்தானே கொடுக்கிறது. அந்த மனிதர் என்ன செய்ய வேண்டும்? அந்த துணைக்களத்துக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும். துணைக்களம் சொல்லுகின்ற ரகசியங்களை அப்படியே பண்ணவில்லை. எவருக்குமே நீ கொடுக்க ரகசியங்களை பரிமாறக்கூடாது என்று அப்போது அங்கே இரண்டு பேருக்கிடையிலே உடன்பாடு. உதாரணமாக நான் பரீட்சை திணைக்களத்தால் நான் ஒரு பரீட்சை மேற்பார்வையாளராக நியமிக்கப்படுகிறேன் என்று வைத்துக் கொண்டால் எனக்கும் பரீட்சை திணைக்களத்துக்கும் இடையிலே ஒரு உடன்பாடு. நான் என்ன செய்யக்கூடாது? மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவர்கள் அங்கு பரஸ்பரம் அதாவது தில்லு முன்னுகளில் ஈடுபடுவதற்கு நான் அனுமதித்தால் நான் துரோகம் செய்துவிட்டேன். மாணவர்கள் பக்கத்தில் உள்ள மாணவர்களுடைய பேப்பர்களை பார்த்து எழுதக்கூடாது. எழுதினால் அது துரோகம். முஸ்லீம் அல்லாத அரசாக இருக்கலாம், முஸ்லீமான அரசாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் துரோகம் என்றால் அது துரோகம் தான். அந்த துரோகத்துக்கு எந்த விதமான நியாயங்களையும் நாங்கள் காட்ட முடியாது அங்குள்ள இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே உதாரணமாக ஒரு ஒரு ஹஜ் முகவர் நிலையம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்படி நடக்கிறது அல்லது இல்லை என்று நான் இங்கு பேச வரவில்லை. பொதுவாக நாங்கள் பேசுகின்றோம். நீங்கள் மக்காவுக்கு வந்தால், மதீனாவுக்கு வந்தால் உங்களுக்கு இப்படி இப்படியான சலுகைகள், இப்படி இப்படியான ஏற்பாடுகள் என்றெல்லாம் சொல்லப்படுவதாக வைத்துக் கொள்வோம். ஆனால் அது அங்கு நிறைவேற்றப்படவில்லை என்றால் இவ்வளவு பெரிய ஏமாற்றம். அப்படி யாராவது செய்தால், அது யார் செய்தாலும் மிகப்பெரிய துரோகம் மாத்திரமல்ல, இபாதத்தை வைத்து விளையாடுவதாக கருதப்படுமா இல்லையா? பெற்றவருக்கு ஏமாற்றம், சொன்னவருக்கு நிச்சயமாக. அதே போன்றுதான் ஒரு கணவனை, ஒரு கணவன் ஒரு மனைவியை கரம் பிடிக்கிறான். பிடிக்கின்ற பொழுது அதுக்கு நான் சொன்னோம் அப்பதும் நிக்கா, அதாவது நிக்கா உடன்பாடு என்று நாங்கள் அதுக்கு சொல்வோம். உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு தகப்பன் தன்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொடுக்கின்ற பொழுது ஜவ்வஜித்துக்க உனக்கு நான் திருமணம் முடித்து தருகின்றேன், நீ தருகின்ற இவ்வளவு மகரை பெற்றுக் கொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உடன்படிக்கை என்பது எப்படியானது? அந்த உடன்படிக்கை எப்படியானது? எனது மகளை இவர் என்ன கண்கலங்காமல் பார்ப்பார், உணவு கொடுப்பார், உடை கொடுப்பார், பாதுகாப்பார், கற்பிப்பார், மற்றமுண்டான எல்லா விஷயங்களையும் என் சார்பாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் கரத்தை பிடித்து ஜவ்வஜி துக்கை என்று சொல்கிறோம். உடன்பாடா இல்லையா? இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு உடன்பாடு செய்யப்படுகிறதா இல்லையா? மிகப்பெரிய உடன்பாடு, மிகப்பெரிய உடன்பாடு. அந்த உடன்பாடு சாதாரணமானது அல்ல. குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அந்த உடன்பாடு எப்படிப்பட்ட உடன்பாடு என்றால் மிகவும் உறுதியாக செய்யப்பட்ட உடன்பாடு. சாதாரணமான மீசாத்தன், மீசாத்தன் சொன்னால் அதாவது கொடுக்கின்ற வாக்குறுதியை உறுதியாக கொடுப்பது, ரலீல் என்றால் மிகவும் மிகவும் உறுதியாக கொடுப்பது. எனவே கரம் பிடித்து கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் விளையாடுவதற்காக வந்து கொடுக்கப்பட்டதல்ல. வருஷக்கணக்கில் வெளிநாட்டில் பிள்ளைகளை கவனிப்பதற்கு ஆள் இல்லை, மனைவிக்குரிய உரிமைகளை கொடுப்பதற்கு ஆள் இல்லை. துரோகம் மிகப்பெரிய துரோகமா இல்லையா? மனைவிக்கு செய்கின்ற துரோகம், பிள்ளைகளுக்கு செய்கின்ற துரோகம், தன்னை நம்பி ஒப்படைத்த மாமனாருக்கும் மாமிக்கும் அவர்களுடைய சகோதரங்களுக்கும் செய்த துரோகமா இல்லையா? இத்தனை உடன்பாடுகளையும் அவர் மனைவியிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இவர் எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவு உழைத்தாலும், தனக்கு எவ்வளவு பெரிய ஈமான் இருப்பதாக சொல்லிக் கொண்டாலும் அவர் நிச்சயமாக ஒரு பெரும் துரோகியாக கருதப்படுவார். நீங்கள் உங்களுடைய மனைவியுடைய விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். இன்னக்கும் அகழ்த்து மூகுன்ன பி அமானத்தில்லா, நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய அந்த மனைவிமாரை அல்லாவுடைய அமானத்தின் பேரைத்தான் கரம்படுத்தீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹி, நீங்கள் அவர்களுடைய கற்புக்களை உங்களுக்கு ஹலாலாக்கி கொண்டது அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்த அந்த உடன்படிக்கையின் பேரில் தான். எனவே அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழும்பியதிலிருந்து தூங்க செல்லும் வரைக்கும் நான் எடுத்திருக்கின்ற பொறுப்புகள் என்ன? நான் ஒரு வியாபாரியா? நான் ஒரு கணவனா? நான் ஒரு மனைவியா? என்றெல்லாம் கடுமையாக சிந்தித்து இந்த பொறுப்புகளை நான் எந்த அளவு நிறைவேற்றுகின்றேன். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இதனை பற்றி விசாரிப்பானே. இன்னல் கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக செய்யப்படுகின்ற உடன்படிக்கைகள் எல்லாம் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வாழ்க்கை என்பது விளையாட்டல்ல, கேலிக்கூத்து அல்ல, நாங்கள் நினைத்தது போன்றெல்லாம் வாழ்ந்து விட்டு போவதற்குரிய இடம் அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு பொறுப்பு, வாழ்க்கை என்பது நம்பிக்கை, வாழ்க்கை என்பது நாணயம். இதே போன்று கரம் பிடிக்கின்ற கணவன் ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பது என்பது எப்படி ஒரு அமானத்தோ, அதனை நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் நடக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி தான் மனைவியும் கூட. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிகவும் அழகாக இந்த கருத்தை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற கருத்து, ஃபஸ்ஸாலிஹாத்து قانتات حافظات للغيب بما حفظ الله.
நிச்சயமாக அந்த பெண்கள் சாலிஹான பெண்களாக இருப்பார்கள். காணி பார்த்தும் கணவனுக்கு கட்டப்படுவார்கள். ஏன் கட்டப்படுகிறார்கள்? மகரை கொடுத்திருக்கிறார், அவர் செலவழிக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், அரவணைக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் கொடுப்பதனால் அதற்கு பகரமாக அந்த கணவனுக்கு அவர்கள் நியாயமான விஷயங்களிலே கட்டுப்பட வேண்டும். ஆனால் மிக முக்கியமான இன்னொரு பகுதி பெண்களோடு தொடர்பான ஒரு அமானத்தை பற்றி சொல்லப்படுகிறது. கணவன் இல்லாத போது அவனுடைய அந்தரங்கமான விஷயங்களை பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள். அந்தரங்கமான விஷயங்கள் என்றால் என்ன? முதலாவது கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கணவன் இல்லையே என்பதற்காக வேண்டிய கற்பிலே அத்துமுதல் செய்ய முடியாது, கற்பை பறிகொடுக்க முடியாது. கணவனுடைய கணவனுக்கு தான் அந்த கற்பு சொந்தம். கணவனுக்கு சொந்தமான பொருட்கள் வீட்டிலே இருக்கின்றன, கணவனுக்கு சொந்தமான ஏரிய ஆதனங்கள் வீட்டிலே இருக்கின்றன, பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்கள் கணவன்மார் இல்லாத போது இவற்றை பாதுகாக்கின்ற பொறுப்பை இவர்கள் சுமந்திருக்கிறார்கள். சரியாக செய்யவில்லை என்றால் கணவன் வீட்டில் இருந்து வெளியே போனதற்கு பின்னால் இந்த பெண்ணுடைய பார்வை வேறெங்கோ அலைகிறது என்றால், அல்லது கணவனுக்கு விசுவாசம் இல்லாமல் வேறு ஆடவர்களோடு இவள் கதைக்க தொலைபேசியிலோ அல்லது வேறு விதமாகவோ கதைக்க ஆரம்பிக்கிறார் என்றால் அந்த கணவனுக்கு அந்த பெண் துரோகம் செய்கிறார். அதே போன்றுதான் அந்த கணவனும் அந்த மனைவியை கடன் பிடிக்கின்ற பொழுது நான் எனது கற்பை எனது ஆசைகளை எனது மனைவியோடு மாத்திரம் வரையறுத்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கையின் பேரில் தான் மாமனாரிடமிருந்து அந்த பெண்ணை கடன் பிடிக்கிறான். இவன் தனது வீட்டிலே இருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது அங்கு இந்த மனைவி அல்லாத வேறு யாரையும் பார்ப்பதற்கு அல்லது பார்ப்பதற்கு அல்ல அல்லது பிழையான கண்ணோட்டத்தோடு அணுகுவதற்கும் அல்லது வேறு விதமாக பேசுவதற்கும் அவன் ஆரம்பிக்கின்ற பொழுது மனைவிக்கு அவன் துரோகம் செய்கின்றான். கணவனுக்கு மனைவி துரோகம் செய்வது அதுக்குத்தான் அல் ஹியானா அஸ்ஸவ்ஜியா என்று அரபிலே சொல்வார்கள். அதாவது சதிபதிகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற அந்த துரோகம் என்று அதற்கு அரபிலே பெயர். எனவே திருமணம் முடிக்கின்ற பொழுது ஒப்பந்தம் செய்கின்றோம், நான் எனது கற்பை அதாவது எனது ஆசையை எனது மனைவியோடு மாத்திரம்தான் தீர்த்துக் கொள்வேன். ஒரு மனைவி சொல்லுகிறாள், அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்ட அந்த மனைவி சொல்கின்றால், எனது விருப்பு வெறுப்புக்கு எல்லாவற்றையும் எனது கணவனோடுதான் நான் வரையறுத்துக் கொள்வேன். எனவே கணவன் இல்லாத நேரத்தில் மனைவியோ மனைவி இல்லாத இடத்தில் கணவனோ துரோகம் செய்கின்ற நிலைகள் இறுக்கமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையோடு விளையாடுகிறார்கள். அங்கு பரஸ்பரம் நம்பிக்கையினம் ஏற்படுகிறது, தலாக்கிலே சென்று முடிவடைகிறது. அல்லாஹ்வை பற்றிய பயம் வேண்டும். அல்லாஹ், நான் இப்போது இந்த தொலைக்காட்சியில் இந்த மோசமான இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றேனே என்று ஒரு மனைவி யோசித்து இது பார்ப்பதற்கு எனது கணவர் விரும்ப மாட்டாரே, விரும்பாத ஒன்றை நான் எப்படி செய்வது என்று நினைக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே அமானத் என்ற வெளிச்சம் பறிச்சிடுகிறது, ஈமான் வெளிச்சம் உள்ளதாக மாறுகிறது. எனவே பாருங்கள், அல்லாஹு தஆலா இவர்களுக்கு சிலவற்றை பாதுகாத்து கொடுத்திருக்கிறான். இந்த மனைவிமாருக்கு பிமா ஹசுபல்லா மகரை அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்ததன் மூலமாக அவர்களை பாதுகாத்திருக்கிறான். அவர்களுக்குரிய பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறான். இப்படியான இந்த பெண்கள் கணவன்மாருக்கு துரோகம் செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் மிகப்பெரிய துரோகிகள். அவர்கள் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நோன்பிருந்தாலும் அல்லாவை பற்றி அச்சம் இல்லாத போல் கணவன் இல்லைதான், ஆனால் அவன் இல்லாத பொழுது அவர்கள் அவன் எதனை எல்லாம் விரும்புவான் அதனை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். இந்த நிலை இப்போது சமுதாயத்தில் இருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் வியாபாரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, அரசியலிலே, இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பேணுவதிலே எந்தளவு தூரம் கவனமாக இருக்கின்றோம். இது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா சூரத்து அந்நஹல் எனப்படக்கூடிய அத்தியாயத்திலே மிகவும் அழகாக இந்த உடன்படிக்கைகளை பேண வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றான். ஒரு அழகான சம்பவம் ஒன்று சூரத்து நஹலிலே சொல்லப்படுகிறது. ஜாஹிலியா காலத்திலே மக்காவிலே ஒரு பெண் இருந்தாள். கல்லத்தி நக்கலத்துலஹா மிம்பாதி பூவத்தின் அன்காசன் என்ற வசனம், நீங்கள் ஹாஃபிஸ் ஹனீஃபா அவர்களே உங்களுக்கு அந்த வசனம் நன்றாக தெரியும். அந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான காரணம், மக்காவில் இருந்தால் ஒரு மட பொம்புல, அந்த பொம்புல என்ன செய்வாள், அவள் கொஞ்சம் வசதியான பொம்புல, காலையிலிருந்து மாலை வரைக்கும் கயிறுகளை திருப்பாள். நூல் திரிக்கிறது உங்களுக்கு தெரியும், திருச்சி போட்டு தன்னுடைய சகபாடிகள் பெண்கள் எல்லாம் மாலையில் வைத்தும் திருப்பவும் அந்த திருச்ச நூல் எல்லாம் என்ன செய்வாள், மீண்டும் அவிழ்ப்பாள். ஒரு மடத்தனமா ஒரு நிகழ்ச்சி, காலையிலிருந்து மாலை வரைக்கும் திருச்சி போட்டு மறுநாள் அவிழ்த்து. எதுக்காக அப்படி செஞ்சாலும் நீங்களுக்கு தெரியல, குர்ஆன் அந்த அந்த பெண்ணை பற்றி சொல்லப்படுகிறது. ரீஃபா என்பது அந்த பெண்ணுடைய பெண் என்று தஃசீராசிரியர்கள் சொல்லுவார்கள். இப்போது அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், அந்த நடவடிக்கையை உடன்படிக்கைகளை முன்னேறத்துக்கு ஒப்புறான் குர்ஆன்ல. என்ன சொல்றான், லா தகூமு கல்லத்தி நக்கலத் ரஸ்லஹா மின் பஅதி குவ்வத்தின் அன்காசன், மிகவும் இறுக்கமாக தன்னுடைய கயிற்றையெல்லாம் திருத்து கட்டிய பெண் இருக்கிறாளே,
கட்டிவிட்டு மீண்டும் அந்த கயிற்றை என்ன செய்கிறாள்? அவிழ்த்து விடுகின்றார். அவிழ்த்து விடுகின்ற பெண்ணை போன்று நீங்கள் இருக்க வேண்டாம். நீங்கள் அவிழ்ப்பீர்களாக இருந்தால் தத்தகிதூன ஐமானக்கும் தகலம்பைனக்கும், நீங்கள் யாரோடையாவது உடன்படிக்கை செய்து கொண்டால் அதனை நீங்கள் முறிக்கின்றீர்களே, முறித்து அவ்வாறு முறிப்பதன் ஊடாக பெரியதொரு ஏமாற்று வித்தையொன்றை விளையாடுகின்றீர்களே, அப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். பாருங்கள், அந்த செய்யப்பட்ட உடன்படிக்கைகளை அல்லாஹு தஆலா திரிக்கப்பட்டு உறுதியாக திரிக்கப்பட்ட கயிறு கொடுக்கின்றான். அதனை மீண்டும் நாங்கள் குலைத்து விடுகின்ற பொழுது எப்படி இருக்கும்? கைத்தினால் ஒன்றை கட்ட முடியுமா? முடியாது. பிரிக்கப்பட்ட கயிறு, பிரிக்கப்பட்ட கயிற்று ஒப்பிடப்படும். இவ்வளவு அழகான சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒப்பீட்டை பாருங்கள். நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய நடத்தையின் மூலமாக தகலம் பைனக்கும், நீங்கள் அதனை ஒரு சூழ்ச்சியாக மாற்றுகிறீர்கள். அதாவது நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவதன் மூலமாக ஒரு பெரிய சூழ்ச்சி செய்கின்றீர்கள். அந்த கூன உம்மத்தின் ஹி அருபா மின் உம்மத்தின், பாருங்கள், இப்போது நாங்கள் உடன்படிக்கையை செய்கின்ற பொழுது நாங்கள் பலவீனமாக இருக்கின்றோம், தொகையிலே குறைவாக இருக்கின்றோம், எங்களிடத்தில் ஆயுதங்கள் குறைவாக இருக்கிறது, இப்போது ஆயுதங்கள் கூட இருக்கின்ற தொகையிலே கூட இருக்கின்ற ஒரு நாட்டோடும் மனிதனோடு ஒரு சங்கத்தோடு உடன்படிக்கை செய்கின்றோம். உடன்படிக்கையெல்லாம் செய்து கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு எங்களுடைய தொகை கூடிவிட்டது, ஆயுதத்திலே பலமாகிவிட்டோம். இப்போது யோசிக்கிறோம், இப்போது என்னத்துக்கு உடன்படிக்கையை நாங்கள் காப்பாற்றும், காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான கட்டத்திலும் உடன்படிக்கையை பேணித்தானாக வேண்டும். குர்ஆன் இங்கே டைரக்டாக சொல்லுகிறது, நேரடியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அந்த தக்கூன உம்மத்துன் ஹி அர்பா மின் உம்மத்தின் இன்னா பலவுனா இன்னா இன்னா நபுலூக்கும் உள்ளா இன்னமா எபுலூக்கும் உள்ளாஹு பிஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுல சோதிக்கிறான் உங்களை, உங்களுக்கு பலத்தை தந்து சோதிக்கிறான். நீங்க உடன்படிக்கையை இப்ப பேணுறீங்களான்னு பாக்கிறான். அப்படித்தான் எங்களுக்கு அதிகாரம் ஆட்சி வருகின்ற பொழுது பழைய உடன்படிக்கையெல்லாம் மீறுவோமோன்னு யோசிப்போம். இவற்றை அல்லாஹ் சொல்ல வாரது முஸ்லீம்களோடு செஞ்சு கொண்ட உடன்படிக்கை மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களோடு செஞ்சு கொண்ட உடன்படிக்கைகளையும் நாங்கள் பேணத்தான் வேணும். அப்பதான் எங்கட பக்கத்தில் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, உயிர் போனாலும் அவர்கள் பேணுவார்கள் என்ற அபிப்பிராயம் வரும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீங்கள் எந்த விடயங்களிலெல்லாம் கருத்து முரண்பாடு பட்டிருக்கின்றீர்களோ அந்த விடயங்களை பற்றி நாளை மறுமையிலே உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துவான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இவ்வளவு தூரம் இந்த உடன்படிக்கைகளை பேணுவதற்கு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். உறுதிமொழி செய்கின்றோம், சத்தியம் கொடுக்கின்றோம், நம்முடைய கையை பிடித்து வல்லாஹி என்று சொல்லுகின்றோம். உண்மையிலே வல்லாஹி என்று சத்தியம் செய்து ஒரு மனிதன் ஒரு உடன்படிக்கையை செய்துவிட்டு அதனை முறிப்பானாக இருந்தால் கஃபாரத்துல் யமீன் என்று சத்தியங்களை முறித்ததற்கான குற்றத்துக்கு அவன் ஆளாகி அவன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 10 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது அவர்களுக்கு உடை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்ய வேண்டும். அதுவுமே அவனுக்கு முடியாவிட்டால் சூரத்துல் மாயிதாவிலே 81 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சத்தியங்களை முறித்தால் என்ன செய்ய வேண்டும்? அல்லது அவன் 3 நாட்களுக்கு நோன்பிருக்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது. பேசினால் பேசியது வெட்டொன்று துண்டு ரெண்டு என்று சொல்வார்கள். பேசினால் பேசிய மாதிரி இருக்க வேண்டும், உடன்படிக்கை செய்தால் செய்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு உடன்படிக்கை செய்யக்கூடாது. அதாவது எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் அந்த உடன்படிக்கைகளை கட்டாயமாக நாங்கள் பேணித்தானாக வேண்டும். ஐசி கம்ப்யூட்டர் துறையில் ISO 9001:2008 தரச் சான்றிதழ் வென்ற டர்ன்கி ஐடி ட்ரைனிங், கோயில் ஏஎல் முடித்த மாணவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பட்ட படிப்பிற்கான ஆரம்ப பயிற்சியையும், நெட்வொர்க் சிஸ்கோ மைக்ரோசாப்ட் பாடநெறிகளுக்கான சர்வதேச தரச் சான்றிதழையும் வழங்கும் டர்ன்கி ஐடி ட்ரைனிங் இலங்கையில் மைக்ரோசாப்ட் பரீட்சை நடத்துவதற்கான அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாகும். டர்ன்கி ஐடி ட்ரைனிங் 562-15B பக்கத்திலே ரோடு கொழும்பு 3 கிளை 504-1 பேராதனை வீதி கண்டி, ஹாட்லைன் 2581581, வெப் www.turnkey.lk. பேசினால் பேசியதுதான், உடன்படிக்கை செய்தால் செய்யறதுதான், செய்யும் முன்பு யோசிக்க வேண்டும் இதை அமல்படுத்த முடியுமா முடியாதா என்று. ஆம், இந்த விஷயமாக நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஷேக் ஃபலீல் அவர்களே தொடருங்கள். ஆம் சகோதர் ஹனிஃபா அவர்களே, இந்த அமானிதங்களை நம்பிக்கை நாணயங்களை கவனமாக பின்பற்றுவது என்பது ஈமானோடு தொடர்பானது. எந்த மனிதனிடத்திலே கொடுத்த வாக்குறுதியை மீறுகின்ற பண்பு இருக்கிறதோ அவன் ஒரு முனாஃபிக். முனாஃபிக் என்றால் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் வெறுப்பானவன்.
நான்கு பண்புகள் யாரிடத்திலே இருக்கின்றதோ அவன் ஒரு தெளிவான முனாஃபிக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அர்பான் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் காலிஸன் இதா உத்மின கான நம்பினால் மோசடி செய்வான். வஇதா ஹத்தத கதப பேசினால் அவன் போய் பேசுவான். வஇதா ஆஹத கதர யாரோடையால் உடன்படிக்கை ஒன்று செய்யா நான் சொல்றோமே எம்ஓயுன்னு நான் சொல்றோம் புரிந்துணர்வு உடன்படிக்கை. இவரும் அவரும் பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவர் புரிஞ்சு கொள்றாங்க. வியாபார உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை, நான் ஒரு டிபார்ட்மெண்டோடு உடன்படிக்கை செய்கிறேன், நீங்கள் இங்கு தொழில் செய்கின்ற பொழுது இங்கு உள்ள நிறுவனத்தோடு உடன்படிக்கை செய்கின்றீர்கள், நாங்கள் இருக்கின்ற உடன்படி இதுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி இந்த விஷயத்தில் உடன்படிக்கையை யாராவது மீறுவானாக இருந்தால் அவன் தூய்மையான முனாஃபிக் என்று சொல்லலாவது எந்த சந்தேகமும் கிடையாது. இதா ஹாசம பஜர அவர் மற்றவர்களோடு சண்டை பிடிக்கின்ற பொழுது வாயை பணி கொள்ள மாட்டான், மிகவும் மோசமான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகிப்பான் என்றால் இவன் நிச்சயமாக தூய்மையான ஒரு முனாஃபிக் என்று சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூய்மையான முனாஃபிக், முனாஃபிக்குன் ஹாலிஸ், தூய்மையான, அதுல எந்த விதமான களங்கமும் இல்லை என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை விட கொடுமை என்ன? நிச்சயமாக அது மாத்திரமல்ல, லா ஈமான லிமன் லா அமானத் லஹு, யாருக்கு அமானத் இல்லையோ அவனுக்கு ஈமானே கிடையாது. இன்றைக்கு எத்தனை உடன்படிக்கைகளை மீறி இருக்கிறோம், கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வளவு தூரம் நாங்கள் காப்பாற்றாமல் இருக்கிறோம். வலா தீன லிமன் லா அஹ்தஹ லஹு, உடன்படிக்கை யார் பேலவில்லையோ அவனுக்கு மார்க்கமே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹமத் தபரானி ஆகிய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல சஹி முஸ்லிம் ரஹிமஹுல்லா, முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வகையிலே இமாம் ஹாக்கிம் அவர்கள் பதிவு செய்கின்ற ஒரு ஹதீஸை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். மா நக்கல கவுமுன் அல் அஹத, எந்த ஒரு சமூகம் உடன்படிக்கையை முறிக்கின்றதோ இல்லா காணல் கத்துலு பைனகும், அல்லாஹு தஆலா எப்படி தெரியுமா கண்டிப்பான அவர்களுக்கு மத்தியிலே நிறைய கொலை நடக்கும், நிறைய கொலை நடக்கும். வலா வஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமில் இல்லா ஸல்லத்தல்லாஹு அலைஹிமுல் மௌத், எந்த சமுதாயத்திலும் மானக்கேடான காரியங்கள் பகிரங்கமாக பரவி விடுகிறதோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா மரணத்தை விதியாக்கி விடுவான், மரணம் என்பது அவர்களை பீடித்துக் கொண்டிருக்கும். வலா மன அக்கௌமுன் அஸ்ஸகா இல்லா ஹுபிஸ அன்ஹுமுல் கத்ர், எந்த சமூகம் ஜக்காத்து கொடுக்க தவறுகின்றதோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மழையை நிறுத்தி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்கள், சமுதாயத்திலே கொலைகள் இடம்பெறுவதற்கு காரணம் உடன்படிக்கை மீறப்படுவதாகும் என்ற கருத்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல நிச்சயமாக யாரெல்லாம் செய்த உடன்படிக்கைகளை மீறுகின்றார்களோ, அந்த உடன்படிக்கைகளை சரியாக நிறைவேற்றாமல் அதனை விட்டு விலகி இருக்கின்றார்களோ, மார்க்கத்திலே யாரெல்லாம் குற்றம் குறைகளை காணுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுங்கள் என்று அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எந்த விதமான உடன்படிக்கைகளையும் அவர்கள் பேணுகின்ற தன்மை கடை கொண்டவர்களாக இல்லை என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அல்லா துக்காத்திலூன கௌமன் நக்கசு ஐமானஹும், உடன்படிக்கைகளை மீறிய சமுதாயத்துக்கு எதிராக நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதில்லையா? வஹம்மு பிஹ்ராஜர் ரசூல் என்று குர்ஆனுடைய அந்த வசனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனவே குர்ஆனிலே ஹதீஸிலே நியாயமான அதிகமான வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இது நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது பேசினால் பேசினது போன்றுதான், உடன்படிக்கை செய்தால் செய்தது போன்றுதான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, உயிர் போனாலும் அதனை பாதுகாப்பேன் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். காதர்களை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்களை பற்றி சொல்கின்றான், நிச்சயமாக அவர்களில் பலர் அதாவது இஸ்லாத்தை அந்த காலத்தில் எதிர்த்துக் கொண்டிருந்தவர்களை பற்றி சொல்கின்றான், எல்லா காபிர்களையும் பற்றியது அல்ல, அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த ஒரு உடன்படிக்கையையும் மதிக்க மாட்டார்கள், எனவே அவர்கள் பெரும் பாதிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல, யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஔஃபூபில் உகூத், ஈமான் கொண்டவர்களே என்று அன்பாக அல்லாஹு தஆலா எங்களை விளிக்கின்றான், நீங்கள் இந்த உடன்படிக்கைகளை நிரப்பமாக நிறைவேற்றுங்களே என்று இங்கே சூரத்துல் மாயிதாவிலே முதலாவது வசனத்திலே சொல்லுகின்றான். சற்று முன்ன நீங்க ஒரு கூறிய வசனத்திலே அதாவது தைக்கின்றது, உள்ளத்தை தைக்கின்றது, அதாவது ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு மழை இல்லை என்று. நிச்சயமாக அதுவும் அல்லாஹு தஆலா உடன்படிக்கையை மீறுவது. அல்லாஹ்வோட என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறோம், யாரா நீ எனக்கு பணத்தை தந்திருக்கிறாய், நான் இந்த பணத்தை உழைப்பதற்கான ஆற்றல்கள் எல்லாவற்றையும் தந்தவன் நீ, எனவே இந்த பணத்திலிருந்து நான் ஹலாலான முறையிலே
சம்பாதித்து ஜகாத்தை வெளிப்படுத்துவேன் என்ற உடன்படிக்கையை செய்து கொண்டுதான் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் அந்த உடன்படிக்கையை மீறுகின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு பெரிய துரோகமாக மாறும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். புகாரிலே வந்திருக்கின்ற இன்னொரு ஹதீஸ், அல் முஸ்லிமூன இந்த ஷுரூத்தையும், நிச்சயமாக முஸ்லீம்கள் அனைவரும் தங்களுடைய நிபந்தனைகளில் கவனமாக இருப்பார்கள். என்ன நிபந்தனை? யாராவது அவர்களுக்கு நிபந்தனை போட்டால் அதனை அச்சுத்தாக அப்படியே பின்பற்றுவார்கள். ஒரு கோடும் அதனை தாண்ட மாட்டார்கள். யூஃபூன பின் நகர், அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற நேர்ச்சைகளை எல்லாம் அவர்கள் கவனமாக நிறைவேற்றுவார்கள். இன்னும் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஏமாற்று பேர் வழிகளை நேசிப்பதில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான். ஏமாற்று பேர் வழிகளை நேசிப்பதில்லை. நிலைகள் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தானோ என்னவோ கண்மணி நாயகம் சுல்லாஹன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் மூன்று பேர் இருந்தால் உங்களிலே ஒருவரை உங்களுக்கு அமீராக நியமித்துக் கொள்ளுங்கள், அந்த அமீர் சொல்வது போல் செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த உடன்படிக்கைகளின் பிரயோகம் சரியாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தானோ. நிச்சயமாக அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், பலா மன் ஔஃபா பி அஹ்தஹி வத்தக்கா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். நிச்சயமாக யார் செய்து கொண்டிருக்கின்ற உடன்படிக்கையை நிரப்பமாக நிறைவேற்றுகின்றாரோ, அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்கிறாரோ. பாருங்கள், முதலாவது சொல்லப்பட்டிருக்க உடன்படிக்கையை நிறைவேற்றுது, இரண்டாவது சொல்லப்பட்டிருக்க அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்கிறது. அப்படி இருப்பவர்கள் தான் முத்தகீன்கள். ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அவர்களை, அப்படியான தக்குவாதாரிகளை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கடைக்கு செல்கின்றோம், அங்கு வியாபாரி நிறுவையை தராசிலே பொருட்களை போட்டு வைத்து நடத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தராசு சரி என்று நினைத்து தானே நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். அவர் துரோகம் செய்துவிட்டால் எங்களுடைய மனது எவ்வளவு பாதிக்கப்படும்! ஒரு தகப்பனை நம்பித்தானே குழந்தைகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அவர் நல்ல முறையிலே தரபியத்து கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார், முன்மாதிரியா இருப்பார் என்ற நம்பிக்கையிலே அவர் அந்த கடமையில் இருந்து தவறுகின்ற பொழுது அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இந்த இடத்திலே இறுதியாக ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். வமன் ஔஃபா பிமா ஆஹத அலைஹில்லாஹ ஃபஸயுத்தீஹி அஜ்ரன் அஸீமா. நாங்கள் இதுவரைக்கும் தண்டனைகளை பற்றி தானே பேசினோம், அதாவது துரோகம் செய்பவர்களுக்குரிய தண்டனைகளை பற்றி தானே பேசினோம். தங்களுடைய கடமைகளை மிகச் சரியாக நிறைவேற்றுகின்ற, கொடுக்கின்ற வாக்குறுதிகளை கவனமாக பேணுகின்ற மனிதர்களுக்கு என்னப்பா இருக்கிறது என்று கேட்ட அல்லாஹு தஆலா சொல்றான், வமன் ஔஃபா பிமா ஆஹத அலைஹில்லாஹ, அல்லாஹ்வோடு செஞ்சு கொண்டிருக்கின்ற உடன்படிக்கைகளை யார் நிரப்பமா நிறைவேற்றுறாங்களோ, ஃபஸயுத்தீஹி அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்குரிய கூலி மகத்தான கூலிகளை கொடுப்பார். வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா இல்லையா? இருந்தாலும் அவருடைய கடனை தவிர மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா? ஏன் கடன் தர்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து கூட்டத்தானே அவரு கடன் எடுத்துக்கிறாரு, கொடுக்காம அவர் ஷஹீதான மன்னிப்பில சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரெல்லாம் உறுதியாக தெரிந்து கொண்டதற்கு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை எல்லாம், அல்லாஹு தஆலாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை எல்லாம் மீறுகின்றார்களோ, வயக்குத்தவுன மா அமர் அல்லாஹு பிஹி அன் யூசல், சேர்ந்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட விஷயங்களை எல்லாம் யாரெல்லாம் சேராமல் துண்டித்து நடக்கின்றார்களோ, வயுஃபிதூனத்தில் அருள், உலகத்திலே யாரெல்லாம் விசமம் செய்கின்றார்களோ, உலாய்க்கு ஹுமுல் காசிரூன், அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, வாழ்க்கை என்பது நம்பிக்கை நாணயம் என்ற அந்த அடித்தளத்தின் மீதுதான் கட்டி எழுப்பப்படுகிறது. ஒரு மனிதன் மற்ற மனிதனை நம்புகிறான், சமூக வாழ்க்கை என்பது அவசியமா? ஒரு மனிதன் சமூகமாக வாழ்கின்ற பொழுது அங்கு நம்பிக்கை நாணயம் இருக்க வேண்டும், வாக்குறுதிகள் பேணப்பட வேண்டும், உடன்படிக்கைகள் கவனமாக நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லாத போது உலகம் நிலைக்காது என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எங்களுக்கு ஈமான் பிரகாசமாக இருக்க வேண்டுமா? கியாமத்து நாளிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டுமா? எமது குடும்ப வாழ்க்கை நிரப்பமானதாக இருக்க வேண்டுமா? எமது கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமா? எல்லாவற்றிற்கும் ஈமான் தேவை, ஈமானின் அடிப்படையாக இருந்த நம்பிக்கை நாணயம் தேவை. வல்ல அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் ஏற்றிருக்கின்ற பொறுப்புகளை மிக கவனமாக நிறைவேற்றுபவர்களாக எங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு கைரன் ஷேக் ஸ்ஹம் ஃபலீல் அவர்களே.
நம்பிக்கை நாணயம் தொடர்பாக ஒரு இஸ்லாமிய பார்வையும் இன்றைய சமூகத்திற்கான அதனுடைய கடப்பாடுகளும் என்ற பொருளிலே நாம் இதுவரை பேசினோம். இது மிகவும் விரிவாக பேசப்பட வேண்டிய விடயம், நாள் கணக்கிலே பேசப்பட வேண்டிய விடயம். குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்குள்ளே பேசி முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நாம் எதிர்வரும் வாரங்களிலும் இதை தொடரலாம் என்று கருதுகின்றோம். இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளிலே ஒன்று இது தொடர்பாக வருகின்றது. அதையும் நேர்களோடு நாம் ஞாபகத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றோம். அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனையின் போது கேட்பார்களாம், யா அல்லாஹ், நான் பசியிலே இருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன், ஏனென்றால் அது மிகவும் கெட்ட தோழன். நேர்மை இன்மையிலே இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன், ஏனென்றால் அது மிகவும் மோசமான நண்பன். ஆம், அபுதாவுதிலே இந்த பிரார்த்தனையை, இந்த ஹதீஸை, இந்த சம்பவத்தை பார்க்கலாம். ஆகவே நாமும் நமது பிரார்த்தனைகளின் போது இதை கையாளுவோமாக, இதை பின்பற்றுவோமாக. யாவா, நான் பசியில் இருந்து உன்னிடம் பாதுகாவல் தருகின்றேன், ஏனென்றால் அது மிகவும் கெட்டத்தோழன். நேர்மையின்மையில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தருகின்றேன், ஏனென்றால் அது மிகவும் மோசமான நண்பன். இதன் தாற்பயத்தை உணர்ந்து புரிந்து நடக்க முயற்சிப்போமாக. நன்றி நேர்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வாரம் உங்களை இணைத்துக் கொள்ளவில்லை, ஏனென்றால் உங்களை இணைத்துக் கொள்வோம் என்று நாம் உடன்பாடு செய்யவில்லை, உங்களை இணைத்துக் கொள்ளவில்லை, மன்னித்துக் கொள்ள வேண்டும். சொல்ல வருகின்ற விஷயத்தை கச்சிதமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று நாம் கருதினோம். எஸ் முகமது ஹனிஃபா விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.